உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் 6 சித்தர்களை கடந்து இன்றிலிருந்து 7வது சித்தர் என்று பயணிக்க இருக்கிறோம். அப்படின்னு பார்த்தா கால் கிணறு தாண்டியிருக்கோம்னு அர்த்தம். கால் கிணறு தாண்டியாச்சு, இதுவரைக்கும் என்ன பார்த்தோம், இனிமேல் எப்படி பயணிக்கப் போகிறோம், இனிமேல் எப்படி நாம் உள்வாங்கப் போகிறோம், எந்த சித்தர் இனிமேல் நம்மோடு இருக்கப் போகிறார், இப்படியெல்லாம் தான் இந்த வாரத்தில் இந்த வாரத்தின் புதிய நாள் புதிய சித்தர் என்று துவங்க வேண்டும். இது நாள் வரைக்கும் என்ன பார்த்தோம், திரையற்ற நீர் போல சித்தம் தெளிந்திருப்பது தான் சித்தர்கள் என்று சொல்கிறார்கள். திரையற்ற நீர் அப்படின்னா அலைகள் இல்லாத நீர் எப்படி ஒரே மாதிரி இருக்கும்ல, சமமாக இருக்கும், அதில் எந்த விதமான சலனமும் இருக்காது, அந்த மாதிரி சலனமே இல்லாத மனசோடு இருப்பவர்கள் தான் சித்தர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சலனமில்லாத மனசை நோக்கித்தான் நாம் கால் கிணறு தாண்டி பயணித்து வந்திருக்கிறோம். இனிமேல் புதிய பயணம், புதிய சித்தர், புதிய பாடல், புதிய வெளிச்சம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். இது நாள் வரைக்கும் பார்த்த சித்தர்களிடந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம், முதல் விஷயம், சித்தர்கள் எல்லாருமே உடல் நலன், மனநலன், உயிர் நலன், உறவு நலன், இது எல்லாத்தையும் முக்கியமாக பேண சொல்கிறாங்க. அதை தாண்டி அவர்கள் எல்லாருமே அட்டமா சித்திகள் அப்படிங்கிற 8 வகையான சித்திகளை பெற்றிருந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. சித்தர் பாடல்களின் நீட்சி தான் அந்த இதிகாசம், புராணம், பிற கதைகள், கவிதைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா சித்தர் பாடல்களும் செல்லுகின்ற ஒற்றை திசை எது அப்படின்னு கேட்டால் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. MBA அப்படின்னு நமக்கு பாடம் தெரியுது இல்லை, இப்போது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய சித்தர் பாடல்களை MLA அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அது என்னது MLA, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மாஸ்டர் ஆஃப் லைஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். MBA என்பது வணிக மேலாண்மை, இப்போ சமீபத்தில் வந்த படிப்பு. ஆனால் MLA மாஸ்டர் ஆஃப் லைஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது நமக்கு சமீபத்தில் வந்ததல்ல, நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் 2000 வருஷமாக அதைத்தான் சொல்லிகிட்ருக்கோம். அப்படின்னு பார்த்தா நம்முடைய சித்தர்கள் இந்த வாழ்க்கை மேலாண்மை அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவர்களுடையது 15 சித்தர்கள்னு நம்ம சொல்கிறோம்ல, அது ஒரு வழக்காடு தான், அது ஒரு பொதுவாக நாம் சொல்லுகின்ற ஒரு எண்ணிக்கை. 15 சித்தர்கள் என்று 15 சித்தர்கள் மட்டும்தான் இருந்தார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, 25 சித்தர்கள் இருந்ததாக சொல்கிறார்கள், 36 இருந்ததாக சொல்கிறார்கள். பெரிய ஞானக்கோவை அப்படிங்கிற நூலில் 32 சித்தர்களை பட்டியல் சொல்கிறார்கள். எனவே ஒரு பட்டியலில் இருக்கின்ற சித்தர் இன்னொரு பட்டியலில் இல்லாமலும் இருக்கிறார். இந்த சித்தர்கள் எல்லாரும் சொல்கின்ற ஒற்றை விஷயம் ரொம்ப எளிமையானது, அதைத்தான் நாம் இந்த கால் கிணறு தாண்டிய அந்த பயணத்தில் பார்த்தோம். என்ன அப்படின்னா, அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது இந்த பூமிங்கிறது ஐம்பூதங்களால் ஆனது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஐம்பூதங்களும் தான் நம்ம உடம்பில் இருக்குது. அந்த ஐம்பூதங்களும் நம்முடைய உயிரும் சேர்ந்து இந்த உடலாகி நிற்கிறோம். எனவே இந்த உயிர் என்பது, இந்த உடல் என்பது போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் எந்த விதமான கழிவுகளும் இருக்கக்கூடாது, எந்த விதமான சுகாதாரமின்மையும் இருக்கக்கூடாது. அந்த திசையை நோக்கித்தான் சித்தர்கள் நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்கிறார்கள். 8 வகையான சித்திகள் இந்த சித்தர்களுக்கு கை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராக்கியம், பிரகாத்தியம், ஈசத்துவம், ஏசத்துவம் என்று சொல்கிறார்கள். இப்படியான 8 வகையான சித்திகள் என்னென்ன அப்படின்னா, உடலை அப்படி சின்ன கடுகு மாதிரி, சின்ன அணு மாதிரி உருமாற்றி கொள்ளுதல், அல்லது உடலை விஸ்வரூபம் எடுத்து பெரியதாக உருவாக்கி கொள்ளுதல், அல்லது காற்றுல பறக்கிறது மாதிரி லேசாக்குறது, அல்லது மிக 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 கனமான ஒன்றாக ஆக்குவது. இந்த இடத்தில் நான் இல்லாமல் வேறொரு இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் பறந்து செல்வதை போல் மற்றவர் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது, இப்படியாக பலவிதமான சித்திகள் இவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி வைத்தியம், சித்த வைத்தியம் என்று சொல்கிறோம் அல்லவா, மூலிகைகளால் செய்யக்கூடிய வைத்தியத்தை நமக்கு அருளி கொடுத்தவர்கள் இந்த சித்தர்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சித்தர்கள் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் இன்னமும் கூட இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் சித்த வைத்தியம் நம்மோடு இருக்கிறது என்றால்
எப்படிப்பட்ட பெரும் பங்களிப்பை மனித குலத்தின் மீது நேசமும் பாசமும் அக்கறையும் கொண்டு இவர்கள் நமக்கு கையளித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து மதுரை வாலை சாமி சித்தர் இவருடைய ஸ்பெஷாலிட்டி, இவரை பற்றின சிறப்பு அப்படின்னா ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று மற்ற சித்தர்களைப் போல் இவருக்கு எந்த விதமான வாழ்க்கை குறிப்பையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. இவர் எங்கே பிறந்தார், எங்கே இருந்தார், எப்படிப்பட்ட சேவைகளை செய்தார், எப்படியெல்லாம் தன்னுடைய சித்திகளை உருவாக்கி கொண்டார், எதுவுமே தெரியலை. ஆனால் மதுரை வாலைசாமி சித்தரோட பாடல் எங்கே இருக்குது அப்படின்னா, பெரிய ஞானக்கோவைன்னு எல்லா சித்தர்களுடைய பாடல்களை தொகுத்திருக்கிறார்கள். அந்த சித்தர் பாடல்களில் 12வது நூலாக நம்முடைய மதுரை வாலைசாமி சித்தரோட பாடல்கள் இருக்குங்கிறது எப்படிப்பட்ட பெருமை என்று யோசித்து பார்க்க வேண்டும். தன்னை பற்றிய எந்த குறிப்பையும் எங்கேயும் சொல்லாமல் தன்னுடைய கருத்தியலை மட்டும், தன்னுடைய சிந்தனையை மட்டும், தன்னுடைய ஞானத்தை மட்டும் நமக்கு அருளி கொடுத்திருக்கிறார் என்றால் அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று நிச்சயமாக உணரலாம். அதை தவிர இவரோட பாடல்களில் ஞானப்பெண்ணே என்று சொல்கிறார். ஞானப்பெண்ணே என்றால் எப்படி என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உயர்ந்தவன், நான் இதையெல்லாம் உணர்ந்திருக்கிறேன், நீ சின்ன பொண்ணு இதை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு? இல்லை, வாலைசாமி அப்படி சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, பெண்கள் எல்லோரும், பெண்ணாக பிறக்கின்ற எல்லோரும் ஞானத்தின் வடிவமாகத்தான் இருக்கிறார்கள். 10 வயசு குழந்தை கூட ஞானத்தின் வடிவமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீ ஞான பெண் தான், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் நான் இதையெல்லாம் உணர்ந்திருக்கிறேன். குழந்தையே, பெண்ணே, மகளே, இதெல்லாம் சரியா அப்படின்னு நீ எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோனி, அந்த அக்கறையான தோனி, நான் சொல்கிறது சரியாக இருக்கா பார்த்து சொல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோனி தான் வாலைசாமி சித்தரிடம் இருக்குது. எப்படிப்பட்ட பெருமையை பெண்களுக்கு கொடுக்கிறார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாளையிலிருந்து வாலை சித்தரின் பாடல்கள். நன்றி, வணக்கம்.